நீங்க அதை கரெக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் பேஸ்டல் நார்மலா எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் டிராயிங் பார்க்கலாம். ஓகேவா மேம்? நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் மேம். ஆ ஷூர் ஷூர். வாலி மட்டும் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்கனா கேக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ப்ளூடூத்ல பேசுறேன் மேம். இப்போ ஓகேவா மேம்? ஆ இப்போ ஓகே. இப்போ வந்து டீச்சிங் டீச்சர் மேம் என்ன சொல்றாங்க புரியல மேம். தெரியுது இளவரசி. ஓகே மேம். இல்ல எனக்கு இங்க ஸ்டக் ஆன மாதிரி தெரியுது மேம், அதனால தான் கேட்டேன். ஆ இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க. இளவரசி சுபத்ரா மியூட் போட்டுக்கிறீங்களா? மேம் ஆ ஓகே இளவரசி கண்டினியூ. மேம் தெரியுதா மேம்? தெரியுதுமா. ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இத வரைய தேவையில்ல, சும்மா சொல்லி குடுக்குறாங்க அக்கா. இத சும்மா பாத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ரொம்ப லைட்டா வரையறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி தான், இது இவ்ளோ கூட குடுக்கல, ரொம்ப லைட்டா குடுக்குறீங்க. தெரியுதா? இப்படி குடுக்குறீங்க. பட் இப்படி குடுத்தீங்கன்னா இது அகைன் பிளெண்ட் பண்ணும் போது ரொம்ப டல் கலர் ஆயிரும். இது ப்ளூ கலர் மாதிரியே தெரியாது, ரொம்ப லைட் ப்ளூ மாதிரி ஆயிரும். அப்கோர்ஸ் சில இடத்துல இந்த மாதிரி லைட் ப்ளூ குடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நம்ம டல்லா குடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலா ஆயில் பாஸ்டல்ன்றதே வந்து மேம் ஓகே தானே மேம்? கேக்குது இல்ல? லதா வரைய தேவையில்ல. லதா கவனி, நினைக்கிறேன் இந்த லெவலுக்கு குடுத்தாதான் பளிச்சுன்னு வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றீங்க, ரொம்ப லைட்டா குடுக்குறீங்க. அப்படி குடுக்காம நல்லா அழுத்தி குடுங்க. ஓகேவா? இது ஒண்ணு, இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறம் படத்துக்கு போலாம்.
அடுத்து थर्ड கலர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கொடுத்தேன் லைட் ப்ளூ அதுக்கு அடுத்து வந்து செரிலியன் ப்ளூ இன்னொரு ப்ளூ கொடுத்தேன் கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்க சொல்லுங்களா மேம் ஆ மியூட் பண்ணிட்டேமா பண்ணிட்டேன் ஓகே சோ थर्डா வந்து இன்னொரு ப்ளூ நான் கொடுக்கறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் நல்லா அழுத்தி கொடுக்கறேன் கரெக்ட்டா நான் ரொம்ப டல்லா கொடுக்கல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு ப்ளூ இது செகண்டா ஒரு ப்ளூ இது அடுத்து ஒரு ப்ளூ ஓகேவா அடுத்து இது இன்னொரு ப்ளூ பிரஷன் ப்ளூ ரிதியா யாரும் வரைய கூடாது இப்பதிக்கு கத்துக்கோங்க வரைய தேவையில்ல ஓகேவா நீங்க எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா நாலு கலரா குடுக்குறீங்க இப்படி குடுக்கும்போது என்ன ஆகும் நீங்க இப்ப ப்ளெண்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க நான் சும்மா இப்ப கையிலே பண்ணி காட்டுறேன் எப்பயுமே லைட்ல இருந்து டார்க் கலருக்கு போகணும் அதனால தான் நான் லைட் ப்ளூல இருந்து டார்க் ப்ளூக்கு நான் போ அடுத்தடுத்த ப்ளூக்கு நான் போறேன் ஓகேவா இப்ப என்னாச்சு நாலு கலரும் நாலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தெரியுது ஒரு கலருக்கு மேல இன்னொரு கலர் அந்த மாதிரி வரவே இல்ல இப்ப இந்த ப்ளெண்டிங் வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்காவே தெரியாது ஓகேவா அதுக்கு இளவரசி வாய்ஸ் போயிடுச்சு இளவரசி கேக்கல ஹலோ டீச்சர் அப்புறமேட்டு நான் நம்பர் சொல்லுவீங்களா டீச்சர் இப்ப வரைய தேவையில்லை இது வந்து வரைய தேவையில்லை நான் இன்னும் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அத கரெக்ட் பண்ற வரை என்ன கலர் நம்பர்ஸ் கேட்டேன் மிஸ் நான் வரையல மிஸ் ஹேமலதா இருமா டிராயிங் டிராயிங் ஆரம்பிக்கும்போது சொல்லுவாங்க இப்ப வந்து இது கத்துக்கிட்டீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ப்ளூலே நாலு கலரா எடுத்திருக்கேன் அப்பதான் அந்த பிளெண்ட் ஆகும் போது என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஓகேவா இது மாதிரிதான் மோஸ்ட்லி எல்லாருமே பண்றீங்க ஒரு கலர் விட்டு அடுத்த கலர்னு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூக்கும் செகண்ட் ப்ளூ மிக்ஸே ஆகல பாருங்க அப்படியே தனித்தனியா கொடுத்துருக்கீங்க பட் ஆக்சுவலா நீங்க கொடுக்க வேண்டியது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூவை நான் கொடுத்துட்டேன் ஓகேவா இதுவே வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கண்ணாப்பின்னு குடுக்கணும் அப்படியே ஒரு லைன் போட்ட மாதிரி நான் குடுக்கல பாருங்க அப்படியே இப்படி இப்படி இப்படின்னு குடுத்துட்டு அதுக்கு அடுத்த ப்ளூவை வந்து தனியா ஒயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம அந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ இருக்கு பாருங்க அதுக்கு மேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப யாரும் கலர் பண்ணாதீங்க அக்கா எப்படின்னு சொல்லி தராங்க சோ அதுதான் மெயின் இந்த ப்ளூவும் அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ மேல செகண்ட் ப்ளூ வர மாதிரி கொடுத்து இங்க முடிக்கிற இடத்துல நான் கொஞ்சம் அன்இவனா கொடுத்துருக்கேன் ஒரே மாதிரி நான் கொடுக்கல ஓகேவா அதுக்கு அடுத்த தேர்ட் ப்ளூவும் இந்த செகண்ட் ப்ளூ இருக்கு பாருங்க அதுக்கு மேலே கொடுத்து அதுக்கப்புறம் தான் கீழே அந்த ஒயிட் ஏரியாவுக்கு நான் வரேன் உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா இதுக்கும் இதுக்கும் எனக்கு தெரியல பட் பாருங்க தெரியுது தெரியுது ஸ்கிரீன்ல தெரியுது ஓரளவுக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ப்ளூ ஃபோர்த் ப்ளூவும் அதே மாதிரி தான் அந்த தேர்ட் ப்ளூக்கு மேல தனித்தனியா ஒரு ஒரு ப்ளூவா தெரியல பாருங்க இப்ப பாருங்க நான் வந்து நார்மலா நான் கை வச்சேதான் பிளெண்ட் பண்றேன் லதாலாம் வந்து செல்வராணி போன் மைக் ஆன் பண்ணி ஒரே சவுண்ட் வருதுமா லதா இப்ப தெரியுதா உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட இதுல இருந்து அப்படி கிராஜுவலா ஒரு ஒரு கலரா போயிருக்கா இந்த மாதிரிதான் நீங்க வந்து எல்லா கலர்ஸ்க்குமே நான் ப்ளூ அந்த மாதிரி நான் சொன்னேன் எல்லோல இருந்து ரெட் போனாலும் எந்த கலர்ஸா இருந்தாலும் இந்த மாதிரிதான் பண்ணணும் புரியுதா ஓகேவா ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனி நீங்க போன வாட்டி பண்ண தப்பு வந்து எல்லாரும் வந்து சொல்லுங்க இளவரசி இளவரசி நீங்க பேசுறது கேக்கல
ஐயோ இப்ப நான் வந்து நிமிஷம் லதா மைக் ஏன் லதா ஆன் பண்ற நீ இளவரசி நீங்க பேசுறது கேக்கலமா நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும் ஓகே 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 ஒருத்தர் சொன்னா போதும் சோ நீங்க பண்ற வேண்டியது வந்து என்னன்னா கலர் இப்ப படம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க அக்கா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்க கிரையான்ஸ் நல்லா டார்க்கா அடிக்கணும் செகண்ட் அப்படியே ஸ்கேல் போட்ட மாதிரி வரையாதீங்கன்றாங்க ஒரு கலர் முடிச்சு அடுத்த கலர் ஆரம்பிச்சா அந்த ஏற்கனவே வரைஞ்ச கலர் மேலேயே கொஞ்சம் வரைஞ்சிட்டு அப்புறம் இதுல வரைய ஆரம்பிங்க இளவரசி இருக்கீங்களா ஓகே சோ வந்து அக்கா வருவாங்க சோ நீங்க அதுதான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்க மனசுல நல்லா வச்சுக்க வேண்டியது நல்லா அழுத்தி வரையணும் செகண்ட் பிளெண்டிங் நல்லா பண்ணணும் தேவையில்லாம மைக் ஆன் பண்ணாதீங்க அதுவும் ஸ்பெஷலா லதா விஜி செல்வராணி எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால பயங்கர எக்கோ கேக்குது ஓகே இது அக்கா வந்துருவாங்க ஐ திங்க் டீச்சர் என்கிட்ட பெரிய பெரிய கலர் இல்லீங்க டீச்சர் அதனால சின்ன கலர்ல அடிக்கிறேன் டீச்சர் ஓகே பிரியா சின்ன கலர்ல அடி ஒண்ணும் தப்பு இல்ல எஸ் டீச்சர் டீச்சர் அடிக்கலாமா டீச்சர் இருமா இருமா படமே ஆரம்பிக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது சும்மா கத்து கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க பக்கம் பாதி பேர் வீடியோவே முகமே தெரியல அக்கா வரதுக்குள்ள அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம் டீச்சர் டீச்சர் நிவேதா வரலாம் டீச்சர் ஏதோ இருக்கா நிவேதா தோ டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் குட் ஆஃப்டர்நூன் டெய்லி அட்டெண்ட் பண்ணனும் அப்பதான் நிவேதா சும்மா வந்து உட்கார்ந்தெல்லாம் கிடையாது சரியா குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் எல்லாம் இருங்க இருங்க உடனே உடனே குட் ஆஃப்டர்நூன் ஆரம்பிக்காதீங்க கொஞ்சம் இருங்க நிவேதா ஹோம்வொர்க் எல்லாம் செய்யணும் ஓகேவா என்னாச்சு ஒரு நிமிஷம் இளவரசி அக்கா அவங்க போன்ல ஏதோ பிரச்சனை வந்துருவாங்க மேம் கேக்குதா மேம் கேக்குதுமா ஓகே ஓகே மேம் சாரி மேம் அகைன் இல்ல இல்ல ஓகேவா சோ நம்ம இதே இன்னைக்கு புரிஞ்சதுல இந்த கலர்ஸ் வச்சு நான் என்ன சொன்னேன் இந்த தனித்தனியா 4 கலர்ஸா தெரியாம எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி தெரியணும் அப்படினா ஃபர்ஸ்ட் கலருக்கு மேல செகண்ட் கலரும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த கீழ ஒயிட்ல அந்த செகண்ட் கலரை கொடுக்கணும் ஓகேவா சோ அந்த மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணி தான் எல்லா ஆயில் பேஸ்டல்ஸ்மே நம்ம பண்ணணும் அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கும் பண்ண போறோம் ஓகேவா சோ இன்னைக்கு டிராயிங் நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்ன கலர்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுறேன் மேம் கேக்குது இல்ல மேம் கேக்குதுமா انا ஃபோக்கஸ் மாறிட்டு இருக்கு இல்ல மேம் தோ இருப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபோக்கஸ் இருமா இருமா எல்லாரும் மைக் ஆன் பண்ணாதீங்க நான் பார்த்து சொல்லின்னு இருக்கேன் அக்காக்கு என்ன மேம் மெசேஜ் சொல்லி எதுக்கு சொல்லி டோரை ஓபன் பண்ணி சொல்லி இறங்கிட்டு வா கீழ வந்து
இப்ப ஃபோக்கஸ் ஓகே மா ஓகே ஓகே மேம் சோ என்னென்ன கலர்ஸ் வேணும் நான் சொல்லிறேன் ஒயிட் எடுத்துக்கோங்க 478 அடுத்தது வந்து லைட் வயலட் 242 அடுத்தது வந்து வயலட் 451 தெரியுதா தெரியுது தெரியுதுமா 451 அடுத்தது வந்து டார்க் வயலட் 104 டார்க் வயலட் 104 அடுத்தது பிளாக் 16 பிளாக் 16 நான் திருப்பி ஒரு டைம் சொல்லிக்கிறேன் மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம் சொல்றாங்க ஏமலதா வெயிட் ஒயிட் வந்து 478 லைட் வயலட் 242 வெறும் வயலட் வந்து 451 டார்க் வயலட் 104 அதுக்கப்புறம் பிளாக் 16 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க வெறும் ஒயிட் அந்த ஒயிட்ல வந்து மேம் வீடியோ தெரியுதுல மேம் தெரியுதுமா தெரியுது கண்டினியூ தெரியுதுமா மேம் தோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேட்கலையா ஹலோ மேம் அக்கா ஹலோ இளவரசி அக்கா சொல்லு அஸ்வின் மேம் என் கையில லைட் வயலட் இல்ல மேம் வேற ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கலாம் மேம் இன்ன இல்ல அஸ்வந்த் உக்கிட்ட லைட் வயலட் இது அக்கா கிட்ட கேக்குறேன் இல்ல சார் சீக்கிரமா டீச்சர் நான் கலர் இருமா இருமா நான் சொல்றேமா நம்ம கிட்ட எந்த கலருமே இல்ல மேம் எங்கள்ட்டயும் லைட் வயலட் இல்ல மேம் லைட் கலர் இல்லனா லைட் பிங்க் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே மேம் வைட் வைட் சூர்யா போன் டை செய்து மியூட்ல போடுங்கமா மியூட் ஆன் பண்ணினே இருக்கீங்க மேம் சூர்யா மியூட் சொல்லுப்பா தெரியுதா மேம் வேற இடத்துக்கு வந்துட்டேன் மேம் ஓகே ஓகே சாரி சாரி பயங்கர கஷ்டப்படுறீங்க ஐயோ இல்ல இல்ல மேம் கரெக்ட்டா ஜூம் செஷன்ல மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது பரவாயில்ல மா அது அப்படிதான் எப்பமே சோ எல்லாரும் நான் அஞ்சு கலர் சொன்னாங்க அஸ்வந்த் ஒரு க்வெஸ்சன் கேட்டான் அவங்க கிட்ட லைட் வயலட் இல்லையா என்ன கலர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்றான் பிங்க் ஒரு நிமிஷம் மேம் ஆ போடுங்க அதான் சொன்னே நானு லைட் பிங்க் என்ன எடுத்துக்கோண்டு மேம் வெள்ளை இல்லனா வேற என்ன கலர் மேம் எடுக்கிறது வெள்ளை இல்லனா இந்த கலர் கிரேன் இருக்கும் பாருங்க 180 அதை எடுத்துக்கோங்க கிரே கலர் இல்ல பிங்க் கலர் அவங்க ஒரு சில பேர்ல நார்மல் கிரேயான்ஸ் வச்சிருக்காங்க அதனால ஓகே ஓகே மேம் அது கலர் லைட் வயலட் இல்லனா ரோஸ் பிங்க் னு ஒன்னு இருக்கும் மேம் ஓகே அது இல்லனா இந்த கலர் இந்த பீச் கலர் மாதிரி இருக்கும் பாருங்க பிங்க்னே ஒன்று இருக்கும் மேம் 341 அது கொஞ்சம் நியரஸ்ட் டு இது வரும் மேம் சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இளவரசி கிளாஸ் ஓகே சூரஜ் சூரஜ் அத எப்படி நீங்க அத்தை யான் ஓகே பாக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க எல்லாரும் பார்த்து அப்படியே வரையலாம் இந்த சைடு சூரஜ் அப்படியே பேன் சைடுல இருக்க ஓகேவா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க ஒயிட் ஒயிட் எங்க திருப்பி உங்க போக்கஸ் போயிருச்சு கரெக்டா ஓகே
மாம் எங்கள்ட்ட ஒயிட் கலர் மா ஒயிட் ஒரு நிமிஷம் கவனிங்க ஒயிட் இல்லாதவங்க அந்த கிரே கலர் பிங்க் கலர் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க ம் வரேங்கப்பா ஓகேவா நீங்க உங்க பேப்பர்ல வந்து பார்த்தா தெரியாது ஆனா நீங்க ஒயிட் கலர் கொடுக்கணும் அப்பதான் நீங்க அடுத்த கலர் கொடுக்கும்போது ப்ளெண்ட் பண்ண முடியும் கலரே கொடுக்கலனா அங்க ப்ளெண்டிங் பண்ண முடியாது சோ ஒயிட் கலர் இங்க சென்டர்ல இங்க வந்து இவ்வளவு தூரம் தான் நான் குடுக்குறேன் சரிதா ஒரு சர்க்கிள் மா அதாவது பாதி ரவுண்ட் ஷேப்ல சரிதா குடுக்கணும் 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 நீங்க குடுக்காம விட்டுறாதீங்க குடுக்காம விட்டீங்கன்னா அடுத்த கலர் குடுக்கும் போது அந்த கலர் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒயிட் இல்லைன்னா பிளெண்டே பண்ண முடியாது ஒயிட் கலர் எடுத்து இவ்வளவு தூரம் நான் குடுக்குறேன் தெரியுதா மேம் தெரியல மேம் தெரியல யாருக்கு மட்டும் தெரியல மேம் அன்சி அன்சி இல்லப்பா இல்ல இல்ல நீங்க வரீங்க ஒயிட் கலர் பேப்பர் ஒயிட் கலர்னால தெரியாது ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த இந்த சென்டர்ல ஒரு ஒரு அளவுக்கு போட்டுட்டு இங்க வந்து பாதி சர்க்கிள் மாதிரி வரையிடுங்க அந்த சர்க்கிள்க்குள்ள ஃபுல்லா நீங்க ஒயிட் குடுக்கணும் புரியுதா அக்கா அக்கா ஒயிட் கலர் குடுக்கிறதுனால அது தெரியாது பட் நீங்க குடுங்க ஒரு பாதி வட்டம் மாதிரி போட்டுட்டு மேல இருந்து நடுவுல அது ஃபுல்லா ஒயிட் கலர் அடிங்க கண்டிப்பா அடிக்கணும் குடுத்துக்கு குடுத்துர்க்கனே சூரன் குடுத்துட்டீங்களா எஸ் மேம் ஓகே அடுத்து வந்து லைட் வயலட் 242 அது எடுத்துக்கோங்க லைட் வயலட் இல்லாதவங்க வந்து வேற ஏதாவது பிங்க் கலரா ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க பிங்க் பேஸ்ல இருக்கிறது எது வேணாலும் ஓகே லைட் வயலட் 242 ஓகேவா அது வந்து நீங்க ஆல்ரெடி ஒயிட் கொடுத்திருக்கீங்கல்ல அந்த ஒயிட்க்கு மேல வர மாதிரி கொடுங்க சாதரை இத டார்ச் லைட் வயலட் எடுத்து அடிங்கமா ஏற்கனவே கொடுத்த ஒயிட்க்கு ஒயிட் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுர்க்கேன் அதுக்கு அந்த ஒயிட்க்கு மேலே தான் இந்த இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்தல்ல இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒயிட்க்கு மேலே கொடுத்த வயலட் இது ஓகேவா லைட் வயலட் எல்லாம் நல்லா அழுத்தி வரையங்க நிரேஷ் வரை நிரேஷ் ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்க நான் பாருங்க ஒரு லைன் போட்ட மாதிரி நான் பண்ணல கொஞ்சம் அன்ஈவனா வெளியில வந்து வராத மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அப்பதான் அடுத்த கலர் கொடுக்கும் போது அதுல பிளெண்ட் பண்ண முடியும் புரியுதா இந்த லைட் வயலட் குடுக்கும்போது அதுல ஒயிட் கலர் ரொம்ப தெரிய கூடாது ஒயிட் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணுங்க நான் எவ்வளவு டார்க்கா குடுக்குறேன் பாருங்க அந்த மாதிரி குடுங்க முடிச்சிட்டீங்களா வரைஞ்சிட்டே இருக்காங்க 2 மினிட்ஸ் மாமா டீச்சர் சொல்லுங்கப்பா சொல்லு ரம்யா டீச்சர் ரம்யா கேக்கல சரியா கேக்கல ரோஸ் கலரா டீச்சர் ரோஸ் இல்லமா வயலட் கலர்மா லைட் வயலட் ஆயில் பேஸ்டல்ல லைட் வயலட் 242 அடுத்த கலர் போலாமா எஸ் மேம்
ஓகே அடுத்து வந்து வயலட் கலர் 451 அதை எடுத்துக்கோங்க இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா அடிக்க போறீங்க இங்க நான் ஆல்ரெடி ஒரு வயலட் அடிச்சல அதுக்கு மேலே இந்த கலரும் வரணும் மேம் அது இல்லாதவங்க பிங்க் அடிக்கலாமா ஆ ஓகேப்பா அந்த ஸ்கெட்ச் நம்பர் சொல்லுங்க டீச்சர் 451 சொல்லு நான் பேசணும் அப்புறம் டீச்சர் எந்த கலர் உள்ள என்னம்மா கிருபி என்ன கேக்குறீங்க மேம் என்கிட்ட அந்த கலர் ஸ்கெட்ச் இல்லைங்க மேம் ஓகே உங்ககிட்ட அந்த வயலட்டுக்கு ரிலேட்டடா என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூர்யால யாரு தனுஷ் எல்லாம் வரையவே இல்ல புள்ள இருக்கே அதே கலர் மாதிரி இல்லப்பா இது பாக்குறதுக்கு அதே கலர் மாதிரி வீடியோல தெரியும் ஆனா வந்து லைட் வயலட் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும் அந்த 242 இது வந்து வெறும் வயலட்டு 451 உங்களுக்கு வீடியோல ஒரே மாதிரி தெரியல ஆனா நீங்க வரையும் போது அதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வேற கலரா தான் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து 242ல தான் மேல அதுக்கு கீழே 451 சூர்யா இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா நீங்க மேம் இது ஃபுல்லா இது பண்ணணுமா கலர் பண்ணணுமா அவ்வளவுதான் இவ்வளவு தூரம் தான் இவ்வளவுதான்மா ஃபுல்லா எல்லாம் கலர் பண்ணிடாதீங்க புரியுதா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் கொடுத்தேன் அடுத்தது வந்து லைட் வயலட் 242 அடுத்தது வந்து வெறும் வயலட் 451 அதுக்கப்புறம் டார்க் வயலட் கொடுக்க போறோம் கண்டினியூ பண்ணலாமா மேம் மேம் அடுத்தது வந்து 104 மேம் ஆமா ஆமா இருமா இருமா அடுத்தது சொல்லுங்க பா ஓகே லாஸ்டா வந்து 104 டார்க் வயலட் இருக்குல அது இந்த ஃபுல் இடத்தையுமே ஃபில் பண்ண போறோம் அதே மாதிரி மூணாவது ஒரு கலர் கொடுத்தீங்கல வெறும் வயலட் அதுக்கு மேலேயும் இந்த டார்க் வயலட் வரணும் ஓகேவா அப்பதான் இந்த பிளெண்ட் பண்ணும்போது கரெக்டா வரும் நல்லா டார்க்கா கொடுங்க பளிச்சுன்னு இருக்கணும் பிக்கு ஹலோ சொல்லுமா
கௌதம் போன்ல யாருன்னா டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல மியூட் போட்டுருங்க. டீச்சர் அது ஃபுல்லா அடிக்கணுமா டீச்சர்? ஆமா மக்கீல ஃபுல்லா வரைக்கும் அடிச்சணும். இந்த நாலு கலர்ஸ்க்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 242 ஃபர்ஸ்ட் ஒயிட் கொடுத்தாங்க, அடுத்து 242 கொடுத்தாங்க, அடுத்து 451 ஜனனி போன்ல யார் பேசுறது சொல்லு? அர்ச்சனாவா? எஸ் டீச்சர். அர்ச்சனா அந்த பெரிய பாக்ஸ்ல அந்த கலர் கண்டிப்பா இருக்கு. உன்கிட்ட பெரிய பாக்ஸ் தானமா இருக்கு? எஸ் டீச்சர். அப்புறம் என்ன நம்பர் சொல்றோம் பாரு, எடு அத. இளவரசி லாஸ்ட் வந்து 104 தானே? ஆமா ஆமா மேம், 104 மேம். 104 கண்டிப்பா இருக்கு பெருமா. சென்டர் ரோல இருக்கும் பா, அந்த பாக்ஸ்ல வந்து நடுவுல ப்ளூ கலர் கடத்தது இருக்கும். அர்ச்சனா உன் பாக்ஸ்ல இரண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் பச்சை கலர் ஆரம்பிக்குது, அங்க இருந்து 1 2 3 4 5 ஆறாவது கலர். சொல்லுங்க இளவரசி அடுத்து நீங்க. ஓகே இப்ப கலர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம், மெயினான கலர்ஸ் முடிச்சிட்டோம். இது கடத்தது வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரோ இல்ல நார்மல் பேப்பர் இல்லனா கையை வச்சு நம்ம ப்ளெண்ட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் Black கலர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்ம பிளெண்டிங் ஆரம்பிக்கலாமா? எப்பயும் போலதான் டிஷ்யூ பேப்பர் சின்னதா மடிச்சிருக்கேன். எப்பயும் சொல்ற மாதிரி லைட் கலர்ல இருந்து டார்க் கலருக்கு வரணும். இப்ப நீங்க இங்க வயலட்ல இருந்து பிங்க்ல இருந்து போனீங்கன்னா வயலட் வந்து பிங்க்ல போய் பட்டுரும், அந்த மாதிரி வரக்கூடாது. சோ மேல இருந்து கீழே வாங்க. ஓகேவா? நான் இப்ப பிளெண்ட் பண்றேன். யாராச்சும் கலர் அடிச்சு முடிக்காம இருந்தீங்கன்னா கலர் அடிச்சிட்ட பிறகு அதை தேய்க்க ஆரம்பிங்க. அவசர அவசரமா கலர் அடிக்காதீங்க. லைட்ல இருந்து டார்க்குக்கு போகணுமா? நீங்க டார்க்ல இருந்து லைட்டுக்கு போகாதீங்க. சொல்லு சொல்லு பிரியா. சொல்லுங்க என்ன வேண்டாம், டவுட் கேளுங்க. டீச்சர் இந்த இல்லனா இந்த கலர் அடிக்கலாமா டீச்சர்? இரு இரு எந்த கலர்ன்னு நான் பாக்குறேன் உன்னை, ஒரு நிமிஷம் காட்டு. அடி அடி கரெக்ட். ஓகே அடிப்பா. அக்கா பாருங்க அவங்க கலர் அடிச்ச கோடே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி எவ்வளவு அழகா பிளெண்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த பிளெண்டிங் நீங்க நல்லா பண்ணலன்றது தான் போன வாட்டி. நல்லா டார்க்கா அடிச்சீங்கன்னா தான் பிளெண்டிங் நல்லா வரும். ஆமா டார்க்கா அடிக்கலன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு நடுவில் அந்த ஒயிட் இருக்கும், அந்த ஒயிட் தான் தெரியுமே தவிர கலர் ஃபில் ஆகாது. ஓகேவா? கலர் வந்து அதிகமா கொடுக்கணும். அதே மாதிரி நல்லா நான் அழுத்தி பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி டார்க்கா தெரியுது இல்ல, அதெல்லாம் என்னன்னா இன்னும் ஆயில் பேசல் அங்க இருக்கு. சோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தேக்க தேக்க அந்த வருது, தெரியுதா? அப்படின்ற போது இருப்பா இருப்பா கௌதம், நான் பாக்குறேன் நிமிஷம், ஒரே நிமிஷம். கௌதம் இன்னும் நல்லா டார்க்கா அடிக்கணும். கௌதம் நீங்க ரொம்ப லைட்டா அடிச்சிருக்கீங்க, இன்னும் நல்லா அழுத்தி அடி.
ஓகே டீச்சர் கலர் இல்ல டீச்சர் இருக்குற கலர்ஸ் அழட்டி அடிங்க போறோம் ஓகே டீச்சர் சொல்றீங்க நல்லா அழுத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளெண்ட் பண்ணீங்கன்னாதான் படம் அழகா வரும் நம்ம வந்து அந்த வரைஞ்சதே வந்து இப்படி சர்க்கிள் அதை ரவுண்டா தான் கொடுத்துருக்கோம் கரெக்டா பாதி பாதி ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்கோம் அதனால நீங்க வந்து பிளெண்ட் பண்ணும் போதும் அந்த எங்க ரெண்டு கலர் ஜாயின் ஆகுதோ அங்க இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாவோ ஐ மீன் மேலேந்து கீழேயோ இல்லைன்னா லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி கொடுக்காம இப்படி பண்ணும் போதும் அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும் பாக்கலாம் இந்த வாரம் யார் ரொம்ப அழகா வரையறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஒரு பிரைஸ் மேம் யார் நல்லா சூப்பரா பண்றாங்களோ ஏற்கனவே எல்லாரும் பிரைஸ் வாங்கியாச்சு எவ்வளவு பெரிய பாக்ஸ் பிரைஸ் வாங்கிட்டாங்க சோ அதை யூஸ் பண்ணாங்கனாலே அவங்க ஸ்மார்ட் தான் சுப்ரஜா கலர் அடிக்கிறியா இல்லையா நீ டீச்சர் மொல்லமா பிளெண்ட் பண்ணலாமா டீச்சர் நிறைய கோடு வெள்ளை கலர் கோடு நடுவுல திருத்து பாரு வந்து புவனேஸ்வரி வீடியோ ஆன் பண்ண புவனேஸ்வரி என்ன பண்றன்னு பாக்கலாம் டீச்சர் இன்னும் பிளெண்ட் பண்ணுமா பாருங்க டீச்சர் இரு இரு பாக்குறேன் நான் ஒரு அளவுக்கு ஓகே பிரியா இரு பிரியா இரு பிரியா கத்தாத ஓகேதான் ஹேமலதா சூர்யா என்னடா அப்படி வரைஞ்சு வச்சிருக்கேன் மேம் அந்த பிரகாஷ் பிரகாஷ் குட்டி அவங்களா மேம் ஆமா ஆமா ஏன் மேம் அப்படி பண்ணிருக்காங்க அதான் என்னன்னு தெரியல அதான் ஏன் சூர்யா பேப்பர் இல்லையா அவங்கிட்ட பாருங்க சேர்ந்து காட்டு காட்டு ஒழுங்கா காட்டாத ஏன் ஏன் அப்படி வரையற என் அக்கா இப்படி சர் மேல இருந்து வட்டமா தானே போட்டு வரைஞ்சிருக்காங்க நீ என்ன அவ்வளவு சின்ன வட்டம் போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் எவ்வளவு குடுத்துருக்காங்களோ அதே லெவலுக்கே கீழே எல்லாத்தையும் குடுத்துருக்காங்க சூர்யா நீ நடுவுல இருக்கிற ஒயிட் வந்து ஆழமா குடுக்கல பாரு இது என்ன இது சட்ட மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கீங்க சரி சரி மியூட் போடு சூர்யா நான் சொல்றது கவுனி பண்ணிருக்கேன் பாருங்க ஒரு நிமிஷம் சூர்யா நான் சொல்றது கவுனி சூர்யா திருப்பி வீடியோ பார்த்து நீ வேற பேப்பர்ல புதுசா வரைஞ்சு அனுப்பணும் ஓகேவா இளவரசி மியூட் ஆயிட்டீங்க இல்ல மேம் நீங்க சூரஜ் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆ ஓகே ஓகே இல்ல இல்ல தெரியாம மியூட் ஆயிடுச்சு இல்ல 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 ஆ ஓகே மேம் அந்த கிருத்திகா அது யாரு மேம் அவங்க தான் ஹேமலதாவா ஆமா ஆமா ஹேமலதா அது ஓகே ஓகே மேம் ஓகே அதுதான் நல்லா இருக்கு ஹேமலதா ஓகே ஓகே உண்டு மிச்ச பேர்ல அடிச்சிட்டு இருக்காங்க அர்ச்சனா உண்டு காட்டு
டீச்சர் சுப்ரசாத் காமிக்கிறேன் டீச்சர் பாருங்க டீச்சர் புவனேஸ்வரி இன்னும் நடுவுல அந்த ஒயிட் ஆழமா இருந்து சரி அத நல்லா தேயி இன்னும் நல்லா பிளெண்டிங் பண்ணனும் நீ பாக்குறேன் சுப்ரஜா காட்டு சுப்ரஜா நீ இருட்டுல உட்காந்து காட்டுற சுப்ரஜா ஒண்ணுமே தெரியல சுப்ரஜா ஒண்ணும் தெரியல சுப்ரஜா இருட்டா இருக்கு வெளியில வாய உன் வீட்டு வெளியில வந்து உட்காந்து காட்டு சுப்ரஜா நீ நல்லா இன்னும் கலர் அடிக்கணும் சுப்ரஜா ரொம்ப கோடு கோடு கோடா தெரிது பாரு வந்து ஏன் இன்னும் தேய்க்கலையா நீ மைக் ஆன் பண்ணி அது தேய்ச்ச மாதிரியே தெரியல நீ இன்னும் நல்லா அழுத்தி வரையணும் இன்னும் நல்லா தேய்க்கணும் எதுல தேய்ச்சாப்ல அந்த ஒட்டகம் ஐயோ அதுல தேய்க்க கூடாது சுப்ரஜா அதுல தேய்க்க கூடாது சுப்ரஜா பேப்பர் வச்சு தேய்க்கணும் அதனாலதான் அவ்வளவு கோடு கோடா தெரிது உண்டு சுப்ரஜா திருப்பி அது மேலே கலர் அந்தந்த கலர் அடிச்சுட்டு பேப்பர்ல தீ இளவரசி பண்ணிட்டே இருக்காங்க சுப்ரஜா திருப்பி அந்த கலரை அடிச்சுட்டு தேய் பாக்கலாம் சுப்ரஜா நான் ஒட்டகம் வச்சா தேய்க்க சொன்னாங்க அக்கா பேப்பர் வச்சுதானே தேய்க்க சொன்னாங்க அந்த ஒட்டகம் எதுக்கு தெரியுமா எங்க வந்து நீங்க ஒரு ஆல்ரெடி கலர் கொடுத்து அதுக்கு மேல லைன் லைனா வர வைக்கணுமோ அதுக்குதான் அந்த ஒட்டகம் யூஸ் பண்ணணும் இப்ப நம்ம வந்து லைன் லைனா கொடுத்த கலர்ஸ் வந்து பிளைனா ஆக்குறோம் அதுக்கு யூஸ் பண்ண கூடாது ஓகே மித்ரா காட்டு மித்ரா வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம் நான் பெண்டிங் பண்ணிட்டேன் அபிதா காட்டு பிரியா அபிதா உன்ன நல்லா பிளெண்டிங் பண்ண அபிதா பிரியா உன்ன நல்லா தேய்க்கணும் டீச்சர் இது ஓகே வா டீச்சர் கிப்பா இருக்கா கௌதம் வெயிட் பிரியா உன்ன நல்லா பிளெண்ட் பண்ணனும் நான் நல்லா தேய்க்கணும் டீச்சர் கௌதம் டீச்சர் டார்க்கா கிட்ட தேய்க்கலாமா டீச்சர் தேய்க்கலாமா எல்லாத்தையுமே தேய்ச்சிரணும் கௌதம் வெயிட் கௌதம் சொல்றேன் நான் கௌதம் ஓகே தான் பட் உன்ன கீழே லாஸ்டா இருக்கிற கலர் உன்ன நல்லா பிளெண்ட் பண்ணனும் போல இருக்கு பிளெண்ட்னா டீச்சர் பேப்பர் வச்சு நல்லா தேய்க்கணும் பிளெண்ட்னா தேய்க்கிறதுப்பா தேய்ச்சாதான் ஒரு கலர் இன்னொரு கலர் சேரும் அதே மாதிரி நீங்க கொடுத்த அந்த கலர் வந்து லைன் லைனா தெரியாம பிளைனா ஆகும் அர்ச்சனா காட்டு பாக்கலாம் அர்ச்சனா காட்டவே இல்லை
அர்ச்சனா லதா எல்லாம் காட்டல பாரு டீச்சர் நான் ஒண்ணு வரையிலிங் டீச்சர் ஏன் என்ன பண்ற இவ்வளவு நேரம் கலர் அடிச்சு நிக்கிறேன் டீச்சர் எவ்வளவு நேரம் அடிக்கிற பிரியா கூட ஒண்ணு அடிச்சு சரி சரி அடிங்க அடிங்க காட்டு வர பிரசாத் கலைச்செல்வி போன்ல வரப்பிரசாத் என்ன அப்படி கிறுக்கி வச்சிருக்க ஒண்ணு நல்லா தேய்க்கணும்ல நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ தெரியல டீச்சர் கிருத்திகாவ கடைசியா வரைஞ்சு அனுப்ப காட்டட்டுமா டீச்சர் சரிப்பா சரிப்பா சரி முடிச்சிட்டோம் இருமா 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 ஓகே இப்ப அடுத்தது போலாமா எஸ் டீச்சர் எஸ் டீச்சர் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க 16 ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கும் அந்த பிளாக் எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துக்கிட்டு இப்ப இந்த கீழே டார்க் வயலட் கொடுத்தோம்ல அங்க வந்து செடி இருக்கிற மாதிரி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுங்க அப்பதான் இந்த பிளாக்ல வந்து சாரி இந்த டார்க் வயலட்ல வந்து பிளாக் தெரியும் போன வாட்டி இந்த புல்ல எல்லாம் வரையும் போது நிறைய பேர் நல்லாவே வரையில கொஞ்சம் அக்காவை உத்து பார்த்து எப்படி வரையறாங்கன்னு பார்த்து வரையங்க புவனேஸ்வரி ஏன் மைக் ஆன் பண்ற டீச்சர் ஓகேவா டீச்சர் இருப்பா இருப்பா கௌதம் பாக்குறேன் நான் ஒரு நிமிஷம் கௌதம் காட்டு இன்னும் நல்லா அந்த கீழே டார்க் வயலட் தேய்க்காத மாதிரி இருக்கு பட் பரவாயில்ல நீங்க இப்ப இந்த இதுவை வரைங்க அக்கா கீழே அந்த செடி எல்லாம் வரையறாங்க பாருங்க வரைங்க ஓகே டீச்சர் ஆனா அந்த டார்க் வயலட் இன்னும் நல்லா தேய்ச்சிட்டு வரைஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் தெரியுதா அந்த டார்க் வயலட்டுக்கு மேல பிளாக் கலர்ல அந்த புல்லு குடுத்திருக்கேன் புல்லு இல்ல செடி இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வரை வரை நீ காட்டினது போதும் வரை பாத்துட்டேன் நான் நீ இன்னும் நல்லா தேய்க்கணும் எல்லாரும் அந்த புல்லு எல்லாம் வரையுங்க பாக்கலாம் சுப்ரஜா வரை வரை வெயிட் பண்ணு அவசரமா வரையாதீங்கம்மா ஸ்லோவா வரைங்க அதுக்குதான் இவ்வளவு நேரம் எடுக்கிறது கிறுக்கி கிறுக்கி வரைஞ்சிடாதீங்க எல்லாரும் கீழே வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா ஓகே ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு மரத்துக்கு மேல பறவைகள் உட்கார்ந்துருக்க மாதிரி பண்ண போறோம் சோ இது வந்து இங்க கீழே புல்லு இப்ப வந்து ஒரு மரம் அது நம்ம எப்பயும் வரையற மாதிரி இல்ல இது கொஞ்சம் வேற மாதிரி நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்கம்மா பாத்துட்டு கூட அதுக்கு அப்புறம் வரைவீங்க நீங்க வரையற அவசரத்துல பார்க்காம விட்டுட்டு பண்ண போறீங்க ரிதியா பாரு அப்புறம் கூட வரை இருமா இருமா
வரையிருங்க அப்புறம் காட்டுங்க. நீங்க வரையங்க. ஃபர்ஸ்ட் நான் போட்ட அந்த கருப்பு கோடு வந்து இந்த இந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா முடிக்கிறது வந்து நான் இங்கேயே முடிச்சிட்டேன். தெரியுதா? இது கீழே வரைக்கும் வரல, நான் இது வரைக்குமே முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப்பா ஒரு கோடு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்கா, ஏதாவது நம்ம ஒரு மரத்தோட கிளை மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் திக்கா கொடுத்துக்கிறேன். புரியுதா? சோ இதுல இருந்து தெரியுதா இந்த மரம் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து மெயின் மரத்துக்கான ஸ்டெம்மு, அதுல இருந்து வந்து அந்த பிரான்சஸ் பிரான்சஸ் எல்லாம் வந்து மெலிசா இருக்கும். அதனால நான் மெலிசா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம இலைகளை போட்டுக்கலாம். ஓகே மேம். எல்லாம் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்க எது வரைக்கும் வரைஞ்சிருக்கீங்களோ அது வரைக்கும் முடிச்சு அதுக்கப்புறம் நிதானமா அந்த கலர் பெயிண்டிங்க வந்து முடிச்சு குரூப்ல போட்டோ அனுப்புங்க. அவசர அவசரமா முடிச்சு அனுப்பணும்னு இல்லை. ஓகே மேம். இன்னொரு படம் ஏதோ அந்த ஃபர்ஸ்ட் நான் வரையது மேம். மரக்கிள மட்டும் ரொம்ப மெலிசா வரைஞ்சிட்டோன்னு இருக்கு. ஆல்ரெடி கீழே வந்து வயலட் கலர் கொடுத்துருக்கோம்ல, அது மேல தெரியறது வந்து டல்லா தெரியக்கூடாது, நல்லா பளிச்சுன்னு தெரியணும். அதனாலதான் நான் திருப்பி அதுக்கு மேல இன்னொரு டைம் கொடுக்குறேன். ஹேமலதா, அந்த கருப்பு கலர் எல்லாம் திருப்பி இன்னொரு வாட்டி கொடு. புடிச்சிட்டீங்களா? அடுத்த கலர் அடுத்த லீவ்ஸ் குடுக்கலாமா? இப்போ இத பண்ணிட்டே இருக்காங்க இல்ல வர்சி 2 minutes. ஓகே ஓகே. மா எல்லாரும் அந்த கருப்பு கலரை நல்லா அழுத்தி வரையங்க. டீச்சர் இப்ப ரொம்ப அழுத்தி கொடுத்துருக்கேன் டீச்சர். நல்லா இருக்கு ஹேமலதா.
இருமா இருமா சுப்ரஜா நீ வெளிச்சத்துல காமிச்சாதான் இருட்டுல இருக்க அர்ச்சனா காட்டு அர்ச்சனா காமிச்ச பாரு காட்டு அந்த இடம் தான் நீ கை வச்சிருக்க இடம் பள்ளமா இருக்கு. சைட்ல என்ன ரெண்டும் நீட்டா இருக்கு. அபிதா நீ இன்னும் பிளெண்ட் பண்ண அபிதா கஜேந்திரன் கேக்குதாப்பா ஆ கேக்குது இளவரசி சொல்லுங்க கஜேந்திரன் கொஞ்சம் பாருங்களேன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கீங்க அதான் நான் எப்படி இங்க வந்து வளைவா கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு இங்க வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கீங்க இதுவும் இப்படியே இதே டைரக்ஷன்லயே போகணும் ஃபுல்லா ஒரு பாதி சர்க்கிள் ஷேப்ல வந்தாதான் இந்த இந்த கலரும் இந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கும் ஷேப் புரியுதா கஜேந்திரன் இங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்க அந்த குழி வந்து கரெக்ட் அந்த குழியோட எக்ஸ்டென்ஷன் வந்து இப்படியே நீங்க கொண்டு போகாம நீங்க இப்படி பண்ணிட்டீங்க ஸ்ட்ரைட்டா அதை மட்டும் கரெக்ட் பண்ணீங்கன்னா வந்துடும் அந்த லைட் வயலட் இருக்குல்ல சாரி வயலட் இருக்குல்ல அதுக்கு மேல டார்க் வயலட்டை இப்படி கொடுங்க புவனேஸ்வரி கரெக்டா நிச்சு வந்து பாக்குறேன் வெற்றிவேல் போன்ல இருக்கு இருமா இருமா காட்டுமா மதுமிதா காட்டு முன்னாடி ஓரளவுக்கு ஓகே விஜி அந்த கீழே இருக்கிற செடி ரொம்ப உயர உயரமா இருக்குது டீச்சர் சூரியகாமிட்டா டீச்சர் ஓகே இப்ப அடுத்து போலாம் இரு அக்கா வரையட்டும் ஏய் சூர்யா அழகா இருக்கு சூர்யா வந்து டீச்சர் எழுந்து பாருங்க டீச்சர் லதா டீச்சர் இரு 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 லதா அடுத்து அக்கா வரைய போறாங்க ஓகே இப்ப வந்து அந்த கிளைகள் எல்லாம் கொடுத்துட்டோம் அடுத்தது வந்து லீவ்ஸ் கொடுக்கலாம் இலைகள் கொடுக்கலாம் ஓகேவா நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க ஈஸி தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்தது சின்ன சின்ன லீவ்ஸ் தான் ஐ மீன் கம்மியா தான் கொடுக்க போறோம் ஆனா நல்லா எப்பயும் சொல்ற மாதிரி பளிச்சுன்னு கொடுங்க டார்க்கா சின்ன சின்ன இலைகளா வரையங்கம்மா ஆனா வந்து கலர் டார்க்கா வரையணும் இலைகளை பெரிய பெரிய இலையா வரைஞ்சிடாதீங்க சின்ன சின்னதா வரையுங்க இலைகளை ஏன் டைம் முடிஞ்சிச்சு சின்ன சின்ன இலைகள்லாம் வரீங்க பாக்கலாம் நீங்க அந்த கருப்பு கலர்ல வரீங்க அக்கா வந்து பென்சில்ல கருப்பு பென்சில்ல வரையறாங்க நீங்க கருப்பு கலர் கிரையான்லயே வரீங்க அந்த ஆயில் பேஸ்டல்லயே வரீங்க டார்க்கா வரும்னா கலர் பென்சில்லயே கூட நீங்க வரையலாம் பொறுமையா வரையங்கம்மா
தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது தெரியுதுமா. என்ன சொல்லு டைம் இல்லையே ஒழுங்கா பாரு. ஜீவிகாவா? தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுமா தெரியுது, நல்லா தெரியுது. தெரியுது மேம். நான் இப்ப பென்சிலையும் கொடுத்தேன், இப்ப நான் பிளாக் ஆயில் பேஸ்டலையும் கொடுக்குறேன். மேம் லீஃப் ஓகேவா பார் மேம்? சோ ஓகே அமலதா, அழகா தான் இருக்கு லீஃப். கண்டினியூ கண்டினியூ. थैंक यू டீச்சர். இது மோட் இல்ல, அப்படியே இப்படி பண்ண டர் 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 குளுங்க. என்னோட அந்த பென்சில் பவுச் தெரியுதா எல்லாருக்கும்? மேம் இந்த படம் சூப்பரா இருக்கணும். மேம் யோகிதா அது நல்லா இருக்கா? பாக்குறேன் இரு யோகிதா ஒரு நிமிஷம். இரு யோகிதா நான் பாக்குறேன். இரு யோகிதா காட்டு யோகிதா. இப்ப மேம்
யோகிதா சரியா தெரியல யோகிதா வெளிச்சத்துல எடுத்துட்டு போய் காட்டுங்க கீழே வச்சுட்டு போனை தூக்கி மேல காட்டுங்க அப்படி கீழே வச்சுட்டு இன்னும் இலை எல்லாம் வரையிலையே ஒருத்தர் பேசின் ஓகே சிரிக்காம அமக்கலம் பண்ணாம காட்டுங்க கத்தாதீங்க பின்னாடி அர்ச்சனா காட்டு டீச்சர் யுனிவர்சிட்டி டீச்சர் இருமா இருமா எல்லாரும் நீங்க முதல்ல வரீங்க ஆ சொல்லுங்கப்பா அர்ச்சனா இது நல்லா நம்ம சாங்க இது போட்டு புடிச்சா அப்புறம் பசிப்ப அர்ச்சனா நீ வந்து மரம் இன்னும் மேல கிளலாம் மேல போனும் டீச்சர் சூரிய காட்டுறேன் டீச்சர் இது வெற்றிவேல் விஜி என்ன இருப்பா இருப்பா விஜய் இது சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு வர செல்வராணி அழகா இருக்கு இரு மித்ரா மித்ரா அழகா இருக்கு மித்ரா சூப்பர் மித்ரா எல்லாரும் பிளெண்டிங் நல்லா பண்ணணும் நல்லா இருக்கா டீச்சர் மதுமிதா எந்த போன்ல காட்டுற செல்வராணி மதுமிதா கீழே ஒரு நிமிஷம் மதுமிதா நீபிகா ஒருத்தர் கிட்ட பேசும் போது நீ பேசக்கூடாது வெயிட் மதுமிதா கீழே என்ன கடைசியா வேற ஏதோ கலர் குடுத்திருக்க டார்க் வயலட் குடுக்க சொன்னா நீ என்ன ப்ளூ மாதிரி ஏதோ குடுத்திருக்கேன் ஒருத்தர் பேசும் போது இன்னொருத்தர் ஆன் பண்ணாதீங்கம்மா மதுமிதா சொல்லு நீ அந்த பாக்ஸ் வீட்ல வச்சிருந்துச்சு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒத்துக்கறது இல்ல வீட்ல வச்சிட்டு நீ ஏன் கிளாஸ்க்கு வரற நீ டிராயிங் கிளாஸ் தெரியும்ல நீ போய் திருப்பி அந்த பாக்ஸ்ல அந்த கலர் எடுத்து திருப்பி வரைஞ்சு எனக்கு அனுப்பு மதுமிதா சும்மா இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்லக்கூடாதுமா பிரியா காட்றேன் டீச்சர் மேம் இப்ப யார் இரு இப்ப கிளாஸ் அடுத்து அந்த மெயின் மரத்தோட கிளை இருக்குல்ல இங்க வந்து நாலு பறவைகள் உட்கார்ந்துருக்க மாதிரி நம்ம வரைய போறோம் அது வந்து கருப்பு கலர் தான் ஓகேவா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பறவையோட தலை அப்புறம் உடம்பு அதுலேருந்து வால் திருப்பி அதே மாதிரி சரிதா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க அந்த ரவுண்ட்லேருந்து உடம்பு அதுலேருந்து வால் தெரியுதா தெரியுது தெரியுது புவனேஸ்வரி வரையிலையா
என்ன கலர் மேம் கருப்பு கலர் black 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 போலாமா ஓகே அடுத்தது ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க அடுத்து ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க 478 இது வந்து நைட் டைம்ல இந்த பறவைகள் உட்கார்ந்திருக்க மாதிரி அதனாலதான் எல்லாமே மரம் எல்லாமே பிளாக்கா தெரியுது ஸோ நைட்னா நட்சத்திரம் இருக்கும்ல ஸ்டாரு அதனால அது வந்து இந்த ஒயிட்ல டாட் டாட் டாட்டா குடுங்க சூப்பரா அக்கா அங்கங்க ஒயிட் வைக்கிறாங்க பார் எவ்வளவு அழகா வைக்கிறாங்க பார் ஓ இது நைட் ஸ்கை மாதிரியா ஆமா மேம் நைட்ல வானம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி போட்டோ இது சூப்பரா வச்சிருக்காங்க பார் அக்கா அதே மாதிரியே வைங்க பார்க்கலாம் ஓ ஏன் காயில் பேசல் புடிச்சு ஒயிட் கலர் அதனால இது திருப்பி திருப்பி டீச்சர் வாட்லிங் டீச்சர் என்னப்பா புரியல வரலையா வரலன்னு சொல்ற அவ வரும் கொஞ்சம் அந்த ஆயில் பேசல் ஒயிட் கலர் வந்து எந்த சைடு ஷார்ப்பா இருக்கோ அந்த சைட்ல பண்ணுங்கப்பா முழுக்கையா ஷார்ப்னா தெரியுதுல இப்ப நான் வந்து இப்படி வைக்கல பாருங்க எங்க அந்த எஜ் வந்து ஷார்ப்பா இருக்கோ அது வந்து கீழே படுற மாதிரி அப்படி வச்சு கொஞ்ச நாள அழுத்தி அழுத்தி இப்படி பண்ணீங்கனாலே வந்துடும் தேய்க்க கூடாது இப்படி வச்சு வச்சு எடுக்கணும் ஆனா வைக்கும் போது நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து வைங்க இலை மேல எல்லாம் குடுத்துட கூடாது இலை மரத்துக்கு மேல எல்லாம் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் புள்ளி புள்ளியா வைக்கிறீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி புள்ளி வச்சீங்கன்னா வந்துரும் பிரியா உன் பக்கத்துல யாரு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறது ஒண்ணுமே வராது எந்த சைடு நுனி வந்து ஷார்ப்பா தெரியுதோ அந்த சைட வச்சு இப்படி இப்படி ஆனா கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுக்கணும் சும்மா இப்படி இப்படி வச்சீங்கன்னா ஒண்ணும் வராது அதுவும் கீழே இருக்கிறது டார்க் கலர்னால அதுல ஒயிட் தெரியணும்னா நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுத்து வைக்கணும் பிரியா மைக் ஆன் பண்ணு கஜேந்திரன் மைக் ஆன் பண்ணு டீச்சர் மைக் ஆன் பண்ணவே டீச்சர் இது பிரியா கட்டாத பிரியா கட்டாத நான் அன்சிகா காட்றேன் இருமா இருமா அன்சிகா ஒரு நிமிஷம் எல்லாம் மியூட் நான் கஜா மட்டும் தான் கேக்குறேன் கஜேந்திரன் முன்னாடி யார் உட்கார்ந்து பேசிட்டே இருக்குது பட வரைய விடாம யார் நான்
கஜா படம் வரைஞ்சா உட்காந்து அமைதியா படம் வரைங்க, கூட யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க. டீச்சர் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன் டீச்சர். இருப்பா 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 பாக்கலாம். எல்லாரும் எப்படியும் உங்க போட்டோவை வந்து குரூப்ல போட போறீங்க. நீ ரொம்ப குருவி எல்லாம் பெருசு பெருசா வரைஞ்சிட்ட ஏமலதா. இருப்பா ஒரு நிமிஷம். என்னப்பா உன் கையில வாட்ச் கட்டிருக்கேன். அக்கா பாரு சைட் டேப் எல்லாம் பிரிச்சிட்ட பிறகு எவ்வளவு அழகா இருக்கு பாரு அக்கா. அது சோ கவனி யாரெல்லாம் இந்த அளவுக்கு அவுட்புட் வரலையோ கலர் எல்லாம் மாத்தி நான் திருப்பி கூட ட்ரை பண்ணி அழகா வரைஞ்சி அதுக்கப்புறம் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. அவசர அவசரமா பண்ணாதீங்க. சூர்யா இரு சூர்யா பாருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லா ஒரு நிமிஷம். இப்ப வந்து நான் ஒரு ஒருத்தர் தான் காட்ட போறேன். சோ நீங்க நான் சொல்றவங்க மட்டும் காட்டணும், வேற யாரும் காட்டக்கூடாது. ஓகேவா? நான் சொல்றவங்க மட்டும்தான் காட்டணும். எல்லாரும் கேமரால வைங்க, நாங்க பாக்குறோம். எல்லாருமே கேமரா ஆன் பண்ணி கேமரால வைங்க பாக்கலாம். பிரியாவா? பிரியா டீச்சர் பிரியா காட்டுறது. நான் எல்லாம் மியூட்ல தான் இருக்கணும். யாரனா ஆன் பண்ணீங்கன்னா மியூட்ல வச்சுட்டு பிக்சர் ஆன் பண்ணி வைங்க பாக்கலாம். ஓகே ஒரு நிமிஷம். இந்த பிரகாஷ் இது நல்லா இருக்கு பிரகாஷ். ஆனா இன்னும் அதாவது சூர்யா இன்னும் வைட் நிறைய குடுக்கணும். கஜா போன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் கஜானி. டீச்சர் நான் இது பெரிய வாக்கர் சொல்றாங்க டீச்சர் நான் ஆ மியூட் போடுமா. கிருபிகா கிருபிகா சூப்பரா இருக்கு கிருபிகா. இன்னும் மேல அந்த நிலா மட்டும் இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி வரைஞ்சிருந்தீங்கன்னா அழகா இருக்கும். கிருபிகா இரு உன்னை ஸ்பாட்லைட் பண்றேன் ஒரு நிமிஷம். மேம் இது பிரியா மேம். இளவரசி தெரியுதா கிருபிகா? அது கிருபிகா அது இளவரசி இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் மேம். ஒரு நிமிஷம் நான் ரிமூவ் ஸ்பாட்லைட் கொடுத்துறேன். யாரு கத்துறது? கத்த கூடாது. வெங்கடேஷ் பெருமாள் எந்த போன்ல இருக்க? மாத்தி அடிச்சிருக்கேன். வெற்றி வேல உங்களா மேம்? ஆமா ஆமா. விஜய் ஏன் கலர் மாத்தி அடிச்சிருக்கேன்? ஆமா விஜய் சொல்லு, மைக் ஆன் பண்ணு விஜய். சொல்லு விஜய். நீ விஜய் கேக்கல. விஜய் மைக் ஆன் பண்ணு விஜய். சரி நான் அப்புறம் உங்களை பாக்குறேன். இருமா இருமா ஒரு நிமிஷம். சரி விஜய் சொல்லு, நீ இப்ப சொல்லு. செல்வராணி போன்னு சொல்லு, ஏன் கலர் மாத்தி அடிச்சிருக்கேன்? சரி ஓகே. இப்ப என்னன்னா ரித்திகா இல்ல இவ ஹேமலதா நல்லா அடிச்சிருக்கா ஓரளவுக்கு. சுப்ரஜா ஓகே.
விஜய் லதா போன்ல மைக் ஆன் பண்ண நீ மேம் நான் பாத்துமா மேம் அஸ்வந்த் காட்டு அஸ்வந்த் காட்ட போறேன் இப்ப டீச்சர் எங்க அம்மா கொல்லிக்கு போயிருந்தாலும் பீரசா வெளியிடுச்சு அதெல்லாம் கணக்கே கிடையாது விஜய் அஸ்வந்த் காட்டுறாங்க சூப்பர் சூப்பர் அஸ்வந்த் ஓகே ஒரு நிமிஷம் எல்லாம் மியூட் இந்த ரீசன் எல்லாம் யாருமே சொல்ல கூடாது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் பாக்ஸ வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் பீரோல வச்சுட்டேன் இளவரசி அக்கா வந்து உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு அங்கிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நீங்க அதை காலையிலே டிராயிங் கிளாஸ்ன்னு தெரியும் அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் விஜய் கவுனி நான் சொல்றத நீ திருப்பி அந்த கலர் பாக்ஸ் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த கலர் எல்லாத்தையும் வரைஞ்சி பெர்ஃபெக்ட்டா போட்டோ போடணும் ஓகேவா மேம் பிரியா கட்டறேன் மேம் ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு இளவரசி முடிச்சுக்கலாங்களா ஆ ஓகே மேம் நான் வாட்ஸ்அப்ல நான் மெசேजेसலாம் போட்டோஸ்லாம் பாத்துக்கறேன் மேம் நான் சீதா கட்டறேன் சீதா போன் காமிக்கிறேன்